வணக்கம் மாணவர்களே உங்களை பொறுத்தளவு இப்பொழுது சுமை அதிகரித்து கொண்டேதான் இருக்கும் ஏனென்றால் பள்ளியில் படிக்கக்கூடிய கால அட்டவணை வேறு வீட்டிலே இருந்து படிக்கக்கூடிய கால அட்டவணை வேறாகத்தான் இருக்கும் அதனால் சுமை அதிகமாக இருந்தாலும் பொருட்படுத்திக் கொண்டு உங்களுடைய படிப்பில் கவனத்தை அதிகமாக செலவழித்து நல்ல மதிப்பெண் எடுக்க வாழ்த்துகிறேன் இப்போ நாம் இரண்டாவது பாடம் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பாடத்தை நாம் பார்க்க போகிறோம் என்னதான் வேற்றுமையாக இருந்தாலும் சில சமயத்தில் ஒற்றுமையாக இருந்தால் தான் நாடு முன்னேறும் இப்பொழுது வினாவுக்கு செல்வோம் சரி இப்போ ஒரு மதிப்பெண் வினாவுக்கு போகிறோம் முதல் வினா இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை நதி எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது ஏன் சார் கங்கை நதியை ஏன் தேசிய நதியாக அரசு அறிவித்ததுன்னா ஏதோ ஒரு தன்மை இருக்கணும் நீளமானது புனிதமானது அதனால் தேசிய நதியாக கங்கை நதியை இந்தியா அறிவித்தது இதில் நாலு வருஷம் கொடுத்துருக்கு உங்களுக்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கு எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டு எப்பொழுதுமே வாகனங்கள் செல்லும் பொழுது இன்ஃப்ரா ரெட்டு சொல்லக்கூடிய அந்த ரெட்டு லைட்டு தான் எவ்வளவு தூரத்தில் போனாலும் பிரகாசமாக தெரியும் நம்ம அதிலேருந்து விபத்துலேருந்து தப்பிச்சொல்லாம் அதனால தான் இங்கே சிவப்பு வடிவத்தில் உனக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் கண்ணு இருக்கு பற்றியா கண்ணு தான் பவர்ஃபுல் கேமரா நீ கண்ணால் ஒரு பிம்பத்தை பார்த்து விட்டால் கண்ணை மூடிக்கொண்டிருந்தாலும் பிம்பம் உன் எதிரே வந்து நிற்கும் அதனால் இதில் வினாக்களை ஹைலைட் பண்ணிக்கிறத கண்ணை திறந்து ஒரு தடவை நல்லா ஊற்று பார்த்துட்டு கண்ணை பாரு அந்த விடை உன் கண்ணு முன்னால் வந்து நிற்கும் நீ மனப்பாடமே செய்ய தேவையில்லை அது எந்த வருஷம் போட்டிருக்கு இரண்டாயிரத்தி எட்டு ஆக இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை நதி எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அடுத்து ரெண்டு நம் நாட்டு மக்கள் டேஷை முக்கிய நோக்கமாக கொண்டு வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் சொல்ல சொல்லக்கூடாது வாழணும் கடைசி வரைக்கு வாழ வேண்டும் எப்படி இருக்குன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது ஒழுக்கம் அப்படின்னா மாணவர்களுக்கு முக்கியமானது ஒன்று அவன் ஒழுக்கமாக இருந்தால் முதல் மதிப்பெண் அவன் படித்து தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்கள் ரெண்டாவது வரிசையில் வந்து நிற்கும் அவன் முதல்ல எதுக்கு ஒழுக்கத்துக்கு டிசிப்ளின் அப்படின்னால் என்ட்ரன்ஸு வாசக் கதவு மாதிரி அந்த கதவு ஒழுங்காக இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே வர முடியும் அந்த டிசிப்ளின் இல்லைன்னால் உள்ளே வரவே முடியாது இந்த ஒழுக்கம் என்ன ஒழுக்கம் ஜீவ காருண்ய ஒழுக்கம் அதுலேயே பதில் இருக்குது ஏற்கனவே நான் போன வகுப்பில் சொன்னேன் எந்த ஒரு கேள்வியிலையும் பதில் இருக்கும் இப்போ உதாரணமாக ஒரு கேள்வி கேட்குறேன் உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறேன் அவன் சொல்கிறான் என் பெயர் சீனிவாச கோபாலன் ஏதோ ஒரு பெயரை சொல்கிறான் வெறும் அப்படியே பெயரை சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆக கேள்வியிலிருந்து சில வாக்கியத்தை போட்டு பதிலை சொல்லணும் என் பெயர் அப்படின்னு சொல்லி அந்த பெயரை சொல்லணும் இதுக்குத்தான் முழு மதிப்பெண் ஆக சில கேள்விகளிலேயே விடை அமைந்திருக்கும் சில விடைகளில் நீ பொருளை பார்த்தாலே ஈஸியாக எழுதிடலாம் இப்போ காருண்ய ஒழுக்கம் அப்படின்னா என்ன தெரியாது சார் நான் மனப்பாடமாக எழுதிடுறேன் சார் அது கிடையாது புரிந்து கொண்டு என்றைக்கு நீ வைத்து கொண்டிருக்கின்றாயோ அதுதான் முழு அளவில் உனக்கு பயன் தரும் மனப்பாடம் செய்தால் பயத்தில் அது ஒன்றை விட்டு மறைந்து போய்விடும் அதனால் புரிஞ்சுக்கணும் இப்போ ஜீவன் அஜீவன் ரெண்டு இருக்குது ஜீவன் உயிர் அஜீவன் இல்லாதது ஜீவ காருண்ய ஒழுக்கம் நாம் உயிருள்ள இந்த உடம்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும்னா ஒழுக்கத்தோடு இருக்கணுமா என்ன ஒழுக்கம்னா இந்த ஜீவன் எந்த ஒரு ஜீவனையும் துன்புறுத்தக்கூடாது ஒருத்தர் சொன்னார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் யார் வள்ளலார் ஒரு புல்லு கூட வாடி கிடந்ததுனால் நம்ம மனசு மனசு மாறி போயிடுமா ஐயையோ புல் வா வாடுதே தண்ணி இல்லையேன்ட்டு தண்ணி ஊற்றணுமா ஆக இந்த ஜீவன் இருக்கணும் எந்த உயிர்களுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது அதுதான் என்ன ஒழுக்கம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இதைத்தான் நம்ம நாட்டு மக்கள் இன்றைக்கும் கடைப்பிடித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் யாருக்காவது நாட்டில் ஏதாவது ஒரு விபத்துன்னா எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறோம் அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் சரி அடுத்தது அதிசயம் அதுதான் இந்தியா இந்தியா எப்படி இருக்குன்னா அதிசயமா இந்தியாவே அதிசயமான ஒரு நாடு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம் யார் ஏஎல் பாஷம் எதற்கு சார் இப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா பின்வ பின்னால் அதுக்குண்டான பதில் இருக்குது இது ஒரு மதிப்பெண் இந்தியா தான் ஏற்கனவே முதல் பாடத்தில் சொன்னோம் இந்தியாதான் பண்பாட்டில் இன்றைக்கும் தலை தோங்கி நிற்கின்றது இந்தியாவுடைய பண்பாட்டுக்கு ஈடு எணை எதுவுமே இல்லை அதனால தான் இந்தியா ஒரு அதிசயமான ஒரு நாடு அப்படின்னு சொன்னது யாருன்னா ஏஎல் பாஷம் அடுத்து ஆசியாவின் இத்தாலி டேஷ் ஆகும் அதில் இந்தியான்னு மார்க் பண்ணியிருக்கு இத்தாலி என்ன சார் ஆசியா நம்ம என்ன கண்டோம் ஆசியா கண்டோம் ஆசியாவின் இத்தாலின்னு இந்தியாவை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு பிரித்து காமிச்சிருக்கேன் இத்தாலின்னா எப்படி இருக்கும் இந்தியா எப்படி இருக்கும்னு தீபகற்ப நாடு தீவு அப்படின்னு சொல்கிறோம் தீபகற்ப நாடுன்னா மூணு பக்கம் கடல் ஒரு பக்கம் மலை அதே மாதிரி தான் இத்தாலியும் மூன்று பக்கம் கடல் ஒரு பக்கம் மலை தீவுன்னா நான்குக்கு நான்கு பக்கமுமே கடல் எதற்கு ஆபத்து அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி தீபகற்ப நாட்டுக்கு பெரும்பாலும் ஆபத்து வராது அதனால தான் இந்தியா இயற்கை சீற்றங்களால் அதிகமாக அழியாது காரணம் அரணாக மலைகள் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால்தான் எப்படி சார் எரித்திரிக்கடல் தஸ்கான் நன்னிலக்கடல் அபினன் மலை இது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கே நாலு பக்கத்தில் இருக்குது கிழக்கில் இருக்கு மேற்குல இருக்குது தெற்கில் இருக்குது கடல் இத்தாலியன் தெற்கே சிசிலி தீவு இருக்குது அந்த தீவு தான் ரைட் அடுத்து இந்தியா வடக்கே இமயமலை தெற்கே அரபிக்கடல் கிழக்கே வங்காள கடல் தெற்கே இந்திய பெருங்கடல் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு தீவு இ பக்கத்தில் இருக்க தெற்கு இலங்கை அங்கே சிசிலி தீவு அங்கே தீபகற்ப நாடு அதுக்கப்புறம் தீவு இந்தியா எப்படி இருக்கா ஒரு தீபகற்ப நாடு இத்தாலியும் இந்தியாவும் ஏறக்குறைய தீபகற்ப நாடாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் ஆசியா என்ன சொல்கிறோம் ஆசியாவின் இத்தாலி இந்தியா என்று சொல்கின்றோம் இரண்டாயிரத்து பதினொன்னில் நம்ம நாட்டில் பேசப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை அப்போ வருஷ வருஷம் மாறுமா சார்னால் சமூகம் அழிந்து விட்டது என்றால் மொழி அழிந்துவிடும் இப்போ எத்தனை மொழி இருந்திருக்குன்னா எழுநூற்றி எண்பது தான் இருக்குது எப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்குப்படி இந்தியாவில் மொழிகள் எழுநூற்றி ஐம்பது அதற்கு முன்னாலெல்லாம் எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா நிறைய இருக்காது ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி அறுநூற்றம்பது எல்லாம் கொடுத்துருக்கு இல்லையா இருந்திருக்கும் அப்போ எழுநூற்றி எண்பது தான் இருக்கான்னா எழுநூற்றி எண்பது மொழிகள் இருக்குது இத்தனையும் பேசுகிறோமா பின்னால் கொஸ்டின் வருது எத்தனை மொழிகளை நம்ம நாடு அங்கீகரித்துள்ளது அப்படின்ற விழா இருக்குது அதில் நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்திய நாடு அரசியலமைப்பில் இத்தனை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மொழிகள் தான் பேசப்பட்டு வருகிறது ஆக இரண்டாயிரத்தி பதினொன்றில் கணக்குப்படி பேசப்பட்ட மொழிகள் அப்படின்னு பார்த்தாச்சா எழுநூற்றி எண்பது அடுத்து இந்தியாவை பல இன அருங்காட்சியகம் என கூறியவர் டேஷாவார் அருங்காட்சியகம்னா சொல்லும் அருங்காட்சியகம் என்றால் என்ன எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் எது மிருகங்களாக இருந்தாலும் சரி புராதன பொருள்களாக இருந்தாலும் சரி அருங்காட்சியகத்தில் கொண்டு போய் வச்சுருவாங்க நான் ஏற்கனவே போன பாடத்தில் சொன்னேன் சிவகங்கைக்கு பக்கத்தில் கீழடியில் ஒரு அகழாழ்வு மையம் ஏற்கனவே முதல் பாடத்தில் நான் உனக்கு சொல்லியிருக்கேன் சிவகங்கைக்கு பக்கத்தில் கீழடின்ற ஊரில் ஒரு அகழாய்வு ஆராய்ச்சி இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது அங்கு இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் ஒரு பெரிய அருங்காட்சியமாக வைக்க வேண்டும் என்று தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது அது மாதிரி அருங்காட்சியகம் என்னென்னா புராதார பொருட்கள் எல்லாமே அங்கே வச்சுக்கலாம் நம்ம போய் பார்க்கலாம் அது மாதிரி தான் இந்தியா பலவேறுபட்ட மக்கள் பல்வேறு மொழிகள் எல்லாம் கலந்துருக்கிறதுனால வேறு டாக்டர் ஸ்மித் அவர் சொல்கிறாரு இந்தியாவை ஒரு அருங்காட்சியகம் அப்படின்னு அடுத்து பார்த்தாச்சுன்னா பொறுத்து கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஒரு மார்க்கு வினாக்களிலும் கோடிட்ட இடம் வரும் பொருத்துக்க வரும் ஆக நீ பத்து பாடத்தில் பொறுத்துக்க பார்த்தாச்சுன்னா பத்து பாடத்துலேயும் பொறுத்துக்காக இருக்கும் ஆனால் பத்து பொறுத்துக்க வருமா வராது ஏதாவது ஒரு பாடத்துலேருந்து தான் வரும் சரி இதில் பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்கேன் ஆனால் இது உனக்கு ஒரு வீட்டு வேலையாக கொடுக்குறேன் இதில் எல்லாமே பொறுத்துக்க எப்படி இருக்கும் வலதி பக்கம் இடதுகை பக்கம் கேள்வி வினாக்கள் இருக்குது இது சரியானவற்றை பொருத்த வேண்டும் இது ஒரு வகையான வினாக்கள் இன்னொன்று எல்லாமே சரியாக இருக்கும் சில ஒரே ஒரு வினா மட்டும் தப்பாக இருக்கும் அதை நீ சரியாக எது தப்புன்றதை காமிக்கணும் இந்த அஸ்ஸாம் மங்கோலிய இனம் மராட்டிய பகுதி திராவிட இனம் வங்கதேசம் ஈரானிய இனம் காஷ்மீர் துருக்கிய இனம் கொடுத்துருக்கேன் இது உனக்கு ஒரு வீட்டுப்பாடமாக வைத்துக்கொள் இது புத்தகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு வினா நீ இதில் எது மேய்ச்சாலையோ அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதி ஒரு வீட்டுப்பாடமாக இதை வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ தான் நீ செயலியாக செயலியா தெரியும் அடுத்தது பொருந்தாத இணையச் சுட்டுக இது இருக்குது கிழக்கு திராவிட மொழி பாடத்தில் பார்த்தாச்சுன்னா தென் திராவிட மொழி வட திராவிட மொழி நடு திராவிட மொழின்னு மூன்று வகையாக பிரித்து எந்தெந்த மொழிகளெல்லாம் பேசுகிறாங்கன்னு இருக்குது அதில் கிழக்கு திராவிட மொழி திராவிட மொழி வட திராவிட மொழி தென் திராவிட மொழி அதை பார்த்தோன்னா கதப்பா தெலுங்கு குரு தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்கு பொருந்தாத இணையச் சுட்டுகன்னு கேட்டிருக்கு அது கிழக்கு திராவிட மொழியில் சொன்ன இருக்கக்கூடிய பதில் தவறானது கிழக்கு திராவிட மொழி அது கிடையாது சரியா அப்போ எது இல்லை அப்படின்னா எந்த மொழியில் இந்த கதபான்ற மொழி இருக்குன்றதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் புத்திசாலித்தனம் வெறும் விடையை மட்டும் அடிச்சுட்டா போறாது இதற்கு சரியான விடையையும் நீ தயார் செய்து கொள்ள வேண்டும் அடுத்து பண்டைய சமஸ்கிருத இலக்கியங்கள் டேஷ் மற்றும் டேஷ் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இந்த மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன எல்லா மொழிகளிலையும் சில முக்கியமான எல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய திருக்குறளாகட்டும் கம்பராமாயனாகட்டும் எல்லாம் அவரவர்கள் மொழியில் எதெல்லாம் நல்ல நூல்கள்னு தெரிகிறதோ அந்த மொழியில் வேற்று மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க இந்த சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்களெல்லாம் பாரசீகம் மற்றும் அராபிக் மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஏன்னா இந்த சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய வடமொழியில் புராதன செய்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் இந்த பாரசீகம் மற்றும் அராபிக் மொழிகளை எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு அவங்க அவங்க மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அடுத்து தேசிய இளைஞர் நாளாக யாருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது இவரை தான் என்ன சொல்கிறோன்னா ஒரு வீரத்துறவி அப்படின்றோம் யார் விவேகானந்தர் சிறுவயதிலேயே உலகளவில் அளவில் இந்தியாவினுடைய பிரதிநிதியாக சிகாகோவில் பேசுகிறார் அந்த ஒரு பேச்சு தான் உலக மக்கள் எல்லோருடையும் ஒரு ஆர்வமாக ஒரு வீரனாக வரவெடுத்ததுக்கு உண்டான ஒரு காரணமாக இருந்தவர் யார் சுவாமி விவேகானந்தர் இவருடைய பிறந்த நாளை தான் இளைஞர்களுடைய நாளாக கொண்டாடுகிறோம் ஏன்னா சின்ன பசங்க தான் வீரத்தோடு வரணும் அதனால் விவேகானந்தரை பார்த்தா ஒரு வேகம் வரணும் அந்த வேகத்திற்கு விவேகானந்தராக இருக்கக்கூடிய காரணத்தினால அவருடைய பிறந்த நாளை தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடுகிறோம் இது வரைக்கும் ஒரு மதிப்பெண் இப்பொழுது ரெண்டு மதிப்பெண் வினாக்களை விவாதிப்போம் பாடம் என்ன பாடம் சொன்னேன் வேற்றுமையில் ஒற்றுமை வேறுபட்டாலும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் ரைட் இப்போ வேற்றுமையில் ஒற்றுமை வரையறை இப்போ நம்ம நாடு நிலவியல் அமைப்பு இனம் மொழி இலக்கியம் சமயம் சமுதாய அமைப்பு பொருளாதாரம் வாழ்க்கைச் சடங்குகள் பாரம்பரியம் இவற்றில் வேறுபாடுகளை கொண்டிருந்தாலும் அப்போ வேறுபாடுகள் இருக்குதுன்னு அர்த்தம் வேறுபாடுகளை கொண்டிருந்தாலும் இந்தியர் என்ற ஒருமைப்பாட்டு உணர்வு மக்களிடம் உள்ளது இதனைத்தான் சார் வேற்றுமையில் ஒற்றுமைன்றோம் இது தான் நான் முதல்ல சொல்லிட்டேன் ரெண்டு உதாரணம் சொன்னேன் இந்தியா சீனா பாடலில் இருக்கக்கூடிய வீரர்கள் வேறு நாட்டை வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் இந்தியர் என்ற ஒரு ஒற்றுமை அங்கு அங்கே துவேஷம் பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி மேட்ச்சில் ரெண்டு உதாரணம் சொன்னேன் அது மாதிரி தான் நம்ம ஊர் நம்ம இந்தியா இனத்தால் மொழியால் இலக்கியத்தால் சமயத்தால் சமுதாய அமைப்பினால் அடுத்தது பொருளாதாரத்தாலேயும் வேற்றுமை இருக்குது உயர்ந்தவன் தாழ்வன் சொல்கிறோம் இல்லையா பணத்தால் அதுலேயும் இருக்குது வாழ்க்கை சடங்குகளாலேயும் வேறுபடுகின்றோம் இங்கே நாம் பொங்கல் கொண்டாடுறோம் வடக்கு பொங்கல் கொண்டாட மாட்டாங்க வேறுபாடு எல்லோரும் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கும் ஆக பாரம்பரியங்கள் இவற்று பலவேறு வேறுபாடுகளை கொண்டிருந்தாலும் நாமெல்லாம் யார் இந்தியர் என்ற ஒரு ஒருமைப்பாட்டு உணர்வு நம்மளிடம் இருக்குது இதைத்தான் பல்வேறு காரணங்களால் வேற்றுமையாக இருந்தாலும் இந்தியன்ற மே உள்ளுக்குள்ளே நம்ம வந்துடுறோம் அங்கே ஒற்றுமை வந்து விடுகிறது சரியா அடுத்து மொழி பற்றி க்ரோம்பியன் கருத்தை கூறு இப்போ மொழி அப்படின்னு பார்த்தா இது எந்த அளவுக்கு சார் பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம் எப்போ உனக்கு ஒரு அவசரம் இருக்கோ அப்போ தான் அது பற்றி தெரியும் பழமொழி சொல்வாங்க தனக்கு வந்தால் தான் தலைவலியும் காய்ச்சலும் சொல்லுவாங்க இப்போ மொழியினுடைய அவசியம் உனக்கு எப்பொழுது தெரியும் இப்போ பேசிக்கிட்டு இருக்க உனக்கு ஒன்றும் தெரியாது திடீர்னு உனக்கு ஒரு வேலை வந்துடுது வெளிநாட்டுக்கு போகிற ஆங்கிலமோ அல்லது ஹிந்தியோ இருக்கக்கூடிய ஒரு மாநிலமோ வேறு நாட்டுக்கோ நீ செல்கிறாய் இந்தியாவுக்குள்ளேயே வச்சுப்போமே முதலே பார்த்தோம் பல வேறுபாடுகள் இருக்குது சார் நம்ம இங்கே தமிழ்மொழி பேசுகிறோம் நார்த்துக்கு போயாச்சுன்னா பாம்பே போயாச்சுன்னா ஹிந்தி பேசுகிறாங்க டெல்லி ஹிந்தி பேசுகிறாங்க சரி ஹிந்தி பேசக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு போய்ட்டிங்க எங்கே வேலை தேடி போயிட்டீங்க வேலை தேடி போயாச்சு அங்கே இறங்கியாச்சு உனக்கு ஏதோ சாப்பிடணும் காப்பியோ டீயோ சாப்பிடணும் கடைக்கு போகிற அங்கே இருக்கிறவனா ஹிந்தி உனக்கு ஒரு எழுத்து கூட ஹிந்தியில் தெரியாது நீ என்ன பண்ணுவ ஒன்றுமே பண்ண முடியாது நீ அங்கே டீ ஆற்றுற மாதிரி காமிக்கணும் இல்லை காப்பி ஆற்றுற மாதிரி ஆற்றணும் அவன் கேட்பான் கேட்டதுக்கு பதில் தெரியாது நீ குழம்பி கொண்டு பொழுது தன்னை மீறி உன்னுடைய வார்த்தைகள் நீயாவே புலம்புவ என்னடா இது இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் ஒரு மொழியும் தெரியாது பாஷையும் தெரியாது என்னத்தை பண்ணுவது வாயை விட்டு நீ புலம்பும்போது பக்கத்தில் இருந்தவன் கேட்பான் டீ காத்துறவன் தம்பி நீ எந்த ஒரு தமிழா அப்படின்னு கேட்பான் அப்போ தான் உனக்கு டீ சாப்பிட்ட மாதிரியே ஒரு எண்ணம் வந்துடும் அப்போ எது பயன்படுகிறது மொழி இந்த மொழி இருக்கு பற்றியா எதுக்குன்னா எண்ணங்களை அடுத்தவருக்கு சொல்லிக்கொள்ள உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள பயன்படுவது எது மொழி உன்னுடைய ஆசைகளை எண்ணங்களை அடுத்தவருக்கு சொல்லணும்னா மொழி முக்கியமான ஒன்று இந்த மொழியின் கருத்தை பற்றி அபர் க்ரோம்பின் என்ன சொல்கிறாரு பார்த்தாச்சுன்னா மனிதனுடைய உள்ளத்து மொழி என்பது மனிதன் தனது உள்ளத்து உணர்வுகளை பின்னருக்கு உணர்த்த உதவும் ஒரு சிறந்த கருவி ஒரு கருவின்றார் மொழி என்பது ஒரு கருவி லாங்குவேஜஸ் இஸ் தி வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றாரு உன்னுடைய எண்ணத்தை அடுத்தவருக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான ஒன்று தான் மொழி இது ஒரு கருவி இது இல்லை என்றால் ஒன்றுமே செய்யவே முடியாது அப்படின்றார் ஆக மொழி என்பது முக்கியமான ஒன்று சரி இப்போ மொழியை பார்த்தாச்சுன்னா எத்தனை மொழி சார் நம்ம பேசுகிறோம் நம் நாட்டில் பேசப்படும் பிற மொழிகளெல்லாம் என்னென்ன தமிழ்நாட்டில் என்ன மொழி பேசுகிறோம் தமிழ் பேசுகிறோம் சரி எத்தனை மொழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உயர்கல்வியில் ஆங்கிலம் சொல்கிறோம் அதை வேர்ல்டு லாங்குவேஜு சொல்கிறோம் ஆங்கிலம் பயிற்று மொழியாக விளங்குகிறது இது தவிர இப்போ பாண்டிச்சேரி போயாச்சுன்னா அங்கே ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்க அது எதுக்குள்ளே இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது கோவா போயாச்சுன்னா போர்ச்சுகீசிய மொழி பேசுகிறாங்க ஆக நம்ம நாட்டிலேயே மொழிகள் வேறு வேறாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இதில் நம்ம ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்க போர்ச்சுகீசிய மொழியும் இருக்கின்றது சரி அடுத்த மொழிக்கு அப்புறம் பார்த்தாச்சுன்னா எல்லைகளை பார்க்குறோம் இந்தியாவின் எல்லைகளை கூறுக ஆசிய கண்டத்தின் மத்திய தென் பகுதியில் அமைந்த நாடு இந்தியா முதலே பார்த்தோம் ஆசியா இத்தாலி ரெண்டையும் பார்த்தோம் இல்லையா அது மாதிரி இது வடக்கு தெற்காக மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் நீளம் கிழக்கு மேற்காக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அகலம் இதை பார்த்தாச்சுனா இந்தியாவிலேயே அதிகமாக விவசாய நிலங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது ஆக இந்தியா விவசாயத்திற்கு ஒரு முக்கிய பங்கு கொடுத்தால் நம்ம நாடு எங்கேயும் முன்னேறணும் அதனால தான் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் நம்ம நாட்டினுடைய எல்லைகள் அதிகமாக எந்த பகுதி இருக்குன்னா விவசாயத்துக்குண்டான நிலப்பகுதி தான் அதிகமாக இருக்கின்றது அப்புறம் கட்டடம் பற்றி பார்க்கணும் ஸ்தூபிகள் இந்தியாவில் காணப்படும் பழமையான ஸ்தூபிகள் யாவை ஸ்தூபிகள் நிறையா இருக்குது இங்கே ஒரு ரெண்டு உதாரணம் தான் கொடுத்துருக்கேன் சரியா ஸ்தூபின்னா என்ன உயரமாக இருக்கும் தூண் மாதிரி இருக்கும் வட இந்தியாவில் ஸ்தூபி என்ற கட்டடக்கலை இது ஒரு கட்டடக்கலை ஸ்தூபி என்பது ஒரு கட்டடக்கலை சாஞ்சி சாரநாத் போன்ற இடங்களில் இது காணப்படுகின்றன கேள்வி சின்ன கேள்வி இந்தியாவில் காணப்படும் பழமையான சூவிகள் யாவை இந்தியாவில் தூவி என்ற கட்டடக்கலை இது ஒரு கட்டட நிலைன்னு சொல்லலாம் இது சாஞ்சி சாரநாத் போன்ற இடங்களில் காணப்படுகிறது இப்பொழுது மூன்று மதிப்பெண் வினாக்கள் சரி ஏற்கனவே நான் நான் எத்தனை மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படுகிறது அதுக்கு தகுந்த மாதிரி வரிகள் இருக்க வேண்டும் ரெண்டு மதிப்பெண்ணா அதுக்கு வந்து ஒரு மூணு வரி எழுதினா போகிறோம் மூணு மதிப்பெண்ணா ஒரு மூணு அல்லது நாலு வரி எழுதினா போகிறோம் ஐந்து மதி அதுக்கு தந்த மாதிரி ஒரு ஒரு பக்கம் அளவில் இருந்தால் போகிறோம் பக்கத்துக்கு மார்க்கு கிடையாது ஏற்கனவே சொல்லிவிட்டேன் சரி இந்திய மொழிகள் பற்றி எழுதுக ஏற்கனவே முதல்ல சொன்னேன் பற்றியா மொழிகள் இந்திய அரசியலமைப்பில் இருபத்தி ரெண்டு மொழிகள் தான் அட்டவணை மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நம்ம நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இத்தனை மொழி தான் இந்தியாவிற்குன்னு அப்படின்னு கெசட்டுன்னு சொல்கிறாங்க பற்றியா அதில் சொல்லுவாங்க இதில் நிறைய மொழி போட்டிருக்கேன் அஸ்ஸாமி பெங்காலி போடே டோக்ரி குஜராத்தி இந்தி கன்னடம் காஷ்மீரி பொங்கனி மலையாளம் மைத்திலி மணிப்பூரி மராத்தி நேபாளி ஒரியா பஞ்சாபி சம்ஸ்கிருதம் தமிழ் தெலுங்கு சாந்தவி சிந்தி உருது இதுதான் கெசட்டில் பப்ளிஷ் பண்ணிருக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகள் இப்போ நம்ம நாட்டுக்கு தமிழ்மொழி இப்போ தமிழ்மொழி தான் முதலாவது மொழியாக நாம் வைத்து கொண்டிருக்கோம் எங்கே போனாலும் தமிழ் மொழி இல்லாமல் இல்லை அடுத்த திராவிட மொழின்னு பார்க்கும்போது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாமே இன்றைக்கு இருபத்தி ரெண்டு மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் நாம் பார்த்தோம் அடுத்து பழக்க வழக்கங்கள் மற்றும் பாரம்பரியம் பற்றி பார்க்குறோம் பழக்க வழக்கம் தெரியும் காலையில் ரெகுலராக பள்ளிக்கூடம் எட்டே முக்கால்னு எட்டே முக்காலுக்கு வந்தால் அது பழக்க வழக்கம் பாரம்பரியம் என்ன அம்மா அப்பா வீட்டில் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோன்னா அதுதான் பாரம்பரியம் பழக்க வழக்கம் இந்த பழக்க வழக்கங்கள் மற்றும் பாரம்பரியம் பற்றி எழுதுக இனம் சமயம் மொழி போன்ற வேறுபாடுகளை கடந்து விருந்தோம்பல் நட்பு அன்பு சுயநலமின்மை நீதி நன்னடத்தை உண்மை அமைதி சுய நம்பிக்கை உயிரக்கம் உயிரிழக்கம் தான் முக்கியமானது ஒன்று உயிர்கள் மேலே அன்பு காட்ட வேண்டும் ஏற்கனவே சொன்னமில்ல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் உயிர் மேலே இறக்கம் வேண்டும் அடுத்து பெரியோரை போற்றுதல் பெரியோர் ஆசிரியரை மதித்தல் சகிப்புத்தன்மை இவை அனைத்தும் பழக்க வழக்கங்களையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க உதவுகின்றன வாழ்க்கையில் முன்னேறிட்டு போனால் எந்தவித தோல்வியும் வரக்கூடாதுன்னா அம்மா ஏற்கனவே தெரியும் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் நான்காவது வைக்கப்பட்டுள்ளது மாதா பிதா அம்மா அப்பா அம்மா எஸ்ன்னு சொல்லிட்டா அடுத்து அப்பா அப்புறம் குரு இந்த குரு நம் மூணாவது தெய்வம் நாலாவது ஏன் நாலாவது நான் சீஃப் கெஸ்ட் எப்போவுமே கடைசியில் தான் பேசுவாங்க அதனால தான் தெய்வம் நாலு இவங்க மூணு பேர் மார்க் போட்டால் தான் தெய்வம் உனக்கு மார்க் போடும் மூணு பேரில் குரு மார்க் போடலைன்னா தெய்வத்துக்கிட்ட போக முடியாது அதனால தான் பெரியோரை மதிக்க வேண்டும் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் குருவை மதிக்க வேண்டும் வீட்டில் அம்மா குரு அப்பா குரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் குரு ரோட்டில் போனேன்னா பொதுமக்கள் தான் உனக்கு குரு யாரெல்லாம் நல்லது சொல்ல கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் யார் குரு ஆக பாரம்பரியத்தையும் பழக்க வழக்கங்களையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அடுத்தது செவ்வியல் சிறப்பு குறிப்பு வரைக நம்ம தமிழ்மொழிக்கு செவ்வியல் அப்படின்ற ஒரு தகுதி கொடுத்துருக்காங்க என்னென்ன தகுதி இருக்க வேண்டும் தொன்மை தமிழ்மொழி தொன்மையான மொழி தனித்தன்மை மொழிகளின் தாய் நீ ஆரம்பத்திலேருந்து பார்த்தாச்சுன்னா பழங்காலத்துக்கு பழங்காலத்துக்கு பழங்காலத்து மொழி தான் மூத்த மொழி தமிழ் மொழி எங்கே போனாலும் தமிழ் மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள் சொல்வளம் இலக்கிய இலக்கண வளம் சிந்தனை வளம் கலை வளம் பண்பாட்டு வளம் இவற்றுடன் பன்னாட்டு மொழியாக விளங்கும் தன்மையை பெற்ற மொழியே செவ்வியல் மொழி எனப்படும் இந்த செவ்வியலுக்குண்டான தகுதிகள் தான் இத்தனை தகுதிகள் இருந்தால் தமிழ்மொழிக்கு மொழிக்கு செவ்வியல்ன்ற ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க கொடுத்துட்டாங்க இத்தனை தகுதிகளுக்கும் எதற்கு தமிழ் தமிழ்மொழிக்கு இருக்கின்றது அடுத்து சமாதானம் குறிப்பாக இப்போ சீனா இந்தியாவுக்கு சண்டை வந்து தான் இல்லையா வரல ஏன் சமாதானம் என்றைக்குமே இதுதான் முக்கியம் சமாதானம் ஒன்று இருந்தால் எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் நீ கேட்ப மேட்ச் நடக்குது சார் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது சார் நம்மளுக்குள்ள சமாதானமாக போயிடுவோம் ரெண்டு பேரும் கப்பு பாதி பாதி எடுத்துக்கலாம் சார்னால் அது சமாதானம் கிடையாது எந்த இடத்துல சமாதானமும் அதுதான் சரியா அது போட்டி போட்டி தான் சண்டையாக மாறிவிடக்கூடாது அந்த சண்டையாக மாறிவிடக்கூடாது தான் சமாதானம் இன்று உலகரங்கில் வேண்டப்படுவது சமாதானம் இதில் உலகத்துக்கே தான் சமாதானம் வேற்றுமை உயர்வு தாழ்வுக்கு இடம் தராமல் சமாதான உணர்வுடன் விட்டுக் கொடுத்து பாட வேண்டும் அதை தான் விட்டுக் கொடுக்க வேண்டும் உலக அமைதியை உயர்வுக்கு வழி என்பது அனைவரும் உணர்ந்து பாடுபட வேண்டும் உலகம் முன்னேற வேண்டும் என்றால் சமாதானம் தேவை பொறுமை தேவை தான் சமத்துவம் சகோதரத்துவம் அடுத்து இந்தியாவில் இந்தியாவில் தோன்றிய சமயங்கள் யாவை இந்தியாவில் வாழும் மக்கள் பல்வேறு சமயங்களை பின்பற்றி வருகின்றனர் நிறைய சமயம் இருக்குது இது பௌத்தம் சமணம் இஸ்லாம் கிறிஸ்தவம் சீக்கியம் மற்றும் பாரசீயம் போன்ற சமயங்கள் இந்திய மக்களால் பின்பற்றப்படுகிறது இதில் இந்து சமயம் பௌத்த சமயம் சமண சமயம் சீக்கிய சமயம் இந்த நாளும் நம்ம இந்தியாவில் தான் தோன்றிட்டது சரியா இது வரைக்கும் மூணு மதிப்பெண் பார்த்தாச்சு இப்போ ஐந்து மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் எழுது இல்லாட்டா ஒன்றரை பக்கம் எழுது இதில் செய்திகளுக்கு தான் முக்கியம் வரிகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது பேப்பருக்கு முக்கியத்துவம் கிடையாது அதனால் நீ படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா கடகட கடகடன்னு எழுதிடலாம் சரியா அடுத்து இலக்கியங்கள் கருவூலமாக இந்தியா திகழ்கிறது இதனை விளக்குக கருவூலம் அப்படின்னா பேங்க் மாதிரி வச்சுக்கோ ட்ரெஷரின்னு சொல்கிறோம் இல்லையா ரைட் என்னென்ன சார் மகாபாரதம் ராமாயணம் பகவத்கீதை விவிலியம் திருக்குறான் மற்றும் திருக்குறள் பிற இந்திய மொழிகளிலும் கிடைக்கப்பெறுகின்றன காளிதாசரின் மேகதூதம் சாகுந்தலம் இந்தியாவில் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஏற்கனவே முதல்ல சொன்னேன் பார்த்தியா சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தார்கள் சமஸ்கிருதத்தில் இலக்கியங்களெல்லாம் மொழிபெயர்த்தார்கள்னு இந்த காளிதாச மேகதூதம் இருக்குப்பார் இதெல்லாம் சமஸ்கிருத மொழி சங்கர ராமானுஜர் மத்துவர் கபீர் உண்டான சைதனர் ஆகியோரின் தத்துவ கோட்பாடுகள் இந்தியா முழுவதும் பின்பற்றப்படுகிறது இந்த சங்கர ராமானுஜர் மத்துவர் கபீர்லாம் இருக்கு இல்லையா இவர்கள் என்னன்னா மனிதர்களெல்லாம் எப்படி எப்படி இருக்க வேண்டும் உயிர் என்ன உடல் என்ன கூட சொல்லியிருக்காங்க இதை தவிர ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவர்கள் பாடிய நாலாயிர திவ்ய பிரபந்தம் தேவாரம் முதலிய இந்தியா முழுவதும் பாடப்பட்டு வருகின்றன தேவாரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இந்தியரிடையே இவ்வாறு ஒற்றுமையை பாட்டை வளர்க்கின்றன இது நல்லதெல்லாம் சொன்னால் தான் இந்திய மக்களுக்கு புரியும் அது எதன் மூலமாக புரிய வைக்கணும்னா ஆன்மீகத்தம் மூலமாக புரிய வைக்கணும் சொல்கிறதுக்காகத்தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இந்த பூமியில் தோன்றினார்கள் எனவே இந்தியா இலக்கிய கருவூலமாக திகழ்கிறது எல்லா வகையிலும் பார்த்தாச்சுன்னா இந்தியாவில் பல இலக்கியங்கள் இருக்கிறதுனால இது ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு நம்ம இந்தியாவை சொல்கிறோம் அதுக்கப்புறம் போக்குவரத்தும் செய்தி தொடர்பும் எவ்வாறு இந்திய ஒற்றுமையை வழிவகுக்கிறது போக்குவரத்தும் செய்தி தொ தொடர்புமே இந்தியாவின் ஒற்றுமைக்கு வழிவகை செய்கிறது என்ன சார் நாம் இன்னைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ரயில்வே போக்குவரத்து இதெல்லாம் யார் முதல்ல ஆரம்பித்தாங்கன்னா ஆங்கிலேயர் தான் இருப்பு பாதை போட்டது ஆங்கிலேயர் தான் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இருப்பு பாதைகள் தபால் தந்தி முறை இப்போ தெலக்ராஃப்னு சொல்ல முடியாத தந்தி அது எடுத்தாச்சு அதுக்கே எடுப்பதற்கே ஒரு விழா எடுத்து வச்சுட்டாங்க யாருமே தபாலே போடுறது கிடையாது தந்தியே கொடுக்கறது கிடையாது எல்லாமே ஃபோன்லேயே பேசிடுறான் தொலைபேசி வானொலி விரைவான தகவல் தொடர்புக்கு வித்திட்டன இவை பயண நேரத்தை குறைத்தது இப்போது பயண நேரத்தை குறைத்ததுன்னு பார்க்கும்போது காலையில் கரம்புகிறான் எங்கேயோ ஒரு ஒரு வேறு சிங்கப்பூரோ எங்கேயோ ஒரு ஐந்து மணி நேரம் டிராவல்ஸில் அங்கே ஒரு மீட்டிங்கை போடுறான் இருந்துட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து திரும்ப இங்கே வர்றான் சுருக்கமாக சொன்னால் டிஃபன் சாப்பாடு அங்கே போகிறான் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இந்தியா வந்துடுறான் நாடே சுருங்கி போயிட்டு இதனால் மக்கள் பல இடங்களுக்கு எளிதாக சென்று வருகின்றனர் இது பண்பாட்டு ஒற்றுமைக்கும் வித்திட்டது இன்று வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் காரணமாக தொலைக்காட்சி கணினி மின்னணு அஞ்சல் சேவை தொலைநகலி குறுஞ்செய்தி மற்றும் முகநூல் இவற்றின் பயன்பாடுகளை அறிந்து மேலும் ஒருவருடன் ஒருவர் நெருங்கிய தொடர்பு கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் இதிலிருந்து உனக்கு ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கி நோய் தொற்று இருக்கக்கூடிய காரணத்தினால யாரும் வெளியில் வர முடியல யாரும் பள்ளிக்கும் போக முடியல இப்போ என்ன பண்ணுற வீட்டிலிருந்தே படிக்கிற இது ஒரு பது பத்து வருஷத்துக்கு முன்னால் இந்த செய்தி இருந்ததா இந்த தொழில்நுட்பம் இருந்ததா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாலே நீ இந்த ஆப் மொபைல் ஆப் வச்சுருக்கியா ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துகிறியா இல்லை இன்றைக்கு வீடு தேடி ஆசிரியர்களே இந்த வண்ணத்திரையில் ஏற்கனவே சின்ன நம்பர் திரைப்படங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் பாடங்களை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் படித்து கொண்டிருக்கின்றாய் இது ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றம் இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் தான் ஒற்றுமையை வளர்க்கும் நம்ம தொழில்நுட்பம் எங்கேருந்து அதிகமாக வாங்குகிறோம் வெளிநாட்டிலேருந்து தான் வாங்குகிறோம் ஸோ நம்மனுக்கும் அவனுக்கும் ஒரு ஒற்றுமை வளர்கிறது ஆக இவற்றின் பயன்பாடுகளை அறிந்து மேலும் ஒருவருடன் ஒருவர் நெருங்கிய தொடர்பு கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் அடுத்து இந்திய பண்பாட்டு ஒற்றுமையை வளர்க்க துணை புரியும் காரணிகள் இந்த கேள்விகள் ஐந்து மார்க் கேள்விகள் எல்லாமே திரும்ப திரும்ப ஆணுவலில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆஃபேலியில் கேட்பாங்க ஆணுவலில் கேட்பாங்க இது நல்ல மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கிட்டு பதில் நீயே எழுதிடலாம் ஒற்றுமை நிலைநாட்டுகின்ற காரணிகளை பார்ப்போம் அரசர்கள் ஒரே சீரான நிர்வாகமும் மொழியும் சமயமும் போக்குவரத்து செய்து தொடரும் வரலாறும் நாட்டுப்பட்டும் பண்பாட்டு பாரம்பரியத்தை பேணிக்காத்தல் அடுத்து தேசிய தின்னங்கள் தேசிய திருவிழாக்கள் அரசர்கள் இந்திய பெருநாட்டை ஆட்சி புரிந்து வரலாற்றில் சிறப்பிடம் பெற்ற பேரரசர்கள் அசோகர் சந்திரபுத்தர் சமுத்திரபுத்தர் அக்பர் போன்றவர்கள் பல்வேறு சிற்றரசர்களை ஒன்றாக இணைத்து இந்தியாவை ஒரே கிடையின் கீழ் ஆட்சி செய்தனர் நம்மளை மாதிரி பிரிக்கல மொத்தமாக இந்தியாவுக்கு ஒரே தலைவர் என்ற முறையில் ஆட்சி செய்து கொண்டு வந்தார்கள் ஒரே சீரான நிர்வாகம் நம் நாட்டை ஆண்ட மௌரியர்கள் குப்தர்கள் முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் போன்றோர் ஆட்சி ஆட்சி காலத்தில் அனைத்து மாகாணங்களையும் ஒன்றிணைத்து சென்னை மாகாணம் சொல்கிற மாதிரியா அதுமாதிரி எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரே கிடைய குடையின் கீழ் ஆட்சி செய்தார்கள் ஒரே சீரான ஆட்சி அமைப்பினால் நிர்வாகம் செய்தனர் இது ஆட்சி முறை மொழி எப்படி இருந்தது சமயம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா பழங்காலத்தில் தமிழ் வடமொழி தற்காலத்தில் ஆங்கிலம் இந்தி தமிழும் பண்பாட்டு ஒற்றுமை பேணி வளர்க்க துணைப்படுகின்றன தமிழ் வடமொழி ஆங்கிலம் இது மூணு தான் நம்ம பண்பாட்டை வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருந்தது அடுத்து இலக்கியங்கள் காப்பியங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் என இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்போ தான் அடுத்தவன் தெரிஞ்சிக்க முடியும் அடுத்து போக்குவரத்தும் செய்தி தொடர்பும் ஆங்கில ஆட்சியில் கொண்டு இருப்பு பாதைகள் தபால் தந்தி முறை போன்றவை பயண நேரத்தை குறைத்தது விரைவான தகவல் தொடர்புக்கு வித்திட்டன இது நம்ம ஏற்கனவே அதில் பார்த்துட்டோம் அடுத்து வரலாறும் நாட்டுப்பற்றும் பொதுவாக வரலாற்று மரபுகளை நம் இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம் புரியுதா வரலாறு முந்தைய காலத்தினுடைய செய்திகளை பற்றி தெரிந்து கொள்வது விடுதலை இயக்க வரலாற்றை அறிந்து நாட்டுப்பற்று மிக்கவர்கள் வாழ வேண்டும் என்ற உணர்வை மேம்படுகிறது நாட்டுப்பற்றுடன் வாழ வேண்டும் பண்பாட்டு பாரம்பரியத்தை பேணிக்காத்தல் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதே இந்தியாவின் அடிப்படை கோட்பாடு இது முக்கியமான வரி வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதே இந்தியாவின் அடிப்படை கோட்பாடு வேற்றுமையாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஓ வீட்டுக்குள்ளே நீ இருப்ப பக்கத்து வீட்டுக்கு ஏதாவது தகராறு வந்ததுன்னா அங்கேருந்து என் வீட்டுக்குள்ளே நீ ஏன் வந்த எங்கள் ஃப்ளாட்டு தானேன்னு மொத்தா சேர்ந்துன்னு வந்துடுவேன் அதுதான் ஒற்றுமை உள்ளே இருக்கும்போது வேற்றுமை வெளியில் வரும்போது ஒற்றுமை பிறப்புக்கு மெல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க எவ்வித வேறுபாடும் கருதாமல் சமமாக கருதி பழக வேண்டும் பிறப்புக்கு மெல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க எவ்வித கருதாமல் சமமாக கருதி பழக வேண்டும் என்ற பரந்த சமய உணர்வு நமக்கு வேண்டும் ஒன்றே குலம் ஒருமனே தேவன் என்ற உயரிய கோட்பாட்டினை நடைமுறை வாழ்வில் பின்பற்ற வேண்டும் மாணவர்களே இதுவரைக்கும் ஒன்றாவது பாடம் ரெண்டாவது பாடத்தை ஒரு மதிப்பெண் ரெண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் பார்த்துட்டோம் நீ செய்ய வேண்டிய வேலை என்னென்னா இன்றைக்கி இதை பார்த்துட்டேன்னா இன்றைக்கு இது புத்தகத்தில் எந்த இடத்துல இருக்குது எதெல்லாம் படிக்கணும் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத நீ நோட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்த வகுப்பு வரும் பொழுது இது ஒரு மைண்டில் ஆகிடணும் அடுத்து மூணாவது பாடம் வரும்போது மூணு பாடம் தானே ஒன்றா படிச்சுக்கலான்னு நினச்சேன்னால் நம்மளால் முடியவே முடியாது ஒரு பஸ்ஸில் கூட்டம் இருந்ததுன்னா இப்படியாவது ஏறிடலான்னு ஏறிடணும் இல்லை அடுத்த பஸ்ஸு வரும் மெதுவாக போகலான்னா அடுத்த பஸ்ஸு வராது கடைசியில் நீ நடந்து தான் போகணும் சரியா ஓகே நன்றி